திருபலியானது திருதி ஆண்டவருக்கு நன்றியதலாக வசந்த்ராஜ் மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றனர். இறை இறக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றியதலாக டிஸ்டிங்ஷன் நிலையில் தேர்வு பெற்றிருக்கின்ற சாம்சன் மார்த்தா குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றனர். மற்றும் தூய ஆவியானவருக்கு நன்றியதலாக ஃபாஸ்டினா பெலிண்டா குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றனர். மற்றும் மறித்த இருதயநாதன் ரீட்டா அவருடைய ஆண்மலி பாற்றுக்காக செல்விநாதன், மற்றும் மறித்த ஆர் தாமஸ் மேரி புஷ்பா காணிகதாஸ் ஃபிலோமினா இவருடைய ஆண்மலி பாற்றுக்காக மிஸ் மணி ஹெலன் குடும்பத்தினரும், மற்றும் மறித்த மேரி புனிதா சகாய செல்வநாதன் அவருடைய ஆண்மலி பாற்றுக்காக காணிகராஜ் லில்லி குடும்பத்தினரும், மற்றும் மறித்த ஜோசப் அந்தோனி மேரி லீமா ரோஸ் மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக லாசர் மேரி தெரேசா குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைசுவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை, திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இன்று நாம் அனைவரும் இந்த மாலை வேளையில் இறைவனை போற்றவும் புகழவும் மற்றும் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள அவருடைய அன்பை அனுபவிக்க நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். திருதி ஆண்டவரின் சுரூபத்தையோ அல்லது புகைப்படத்தையோ நாம் பார்த்தோமே ஆனால் அவருடைய இதயம் பற்றி எறிவதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக பற்றி எறிகின்றது என்றால் மனிதர்கள் மேல் இருக்கின்ற அன்பிற்காக அது பற்றி எறிகின்றது. நாம் என்னதான் தவறு செய்தாலும் பாவத்தில் விழுந்தாலும் எத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாலும் இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார். அவருடைய அன்பு நிரந்தரமான அன்பாக இருக்கின்றது. அதன் வெளிப்பாட்டு தான் இந்த திருதி ஆண்டவர். ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று இந்த நவநாள் திருவிழி நாம் பங்கு கொள்ளும் பொழுது நாமும் இந்த திருதி ஆண்டவரினுடைய அன்பை அனுபவித்து அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நாமும் ஐயா மற்றவர்களுக்கு இறைவனின் அன்பை கொடுக்கும் கருவிகளாக மாறிட தேவையான அருள் வரங்களை இந்த திருவிழியில் நாம் அனைவரும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனிலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே,
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுமாக இறைவா, நேர்மையான மனிதரின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் அது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மை படுத்துவோமாக. இம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. அந்நாள்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசெயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது, இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தேதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றி அனைவரும் சிதறிப்போகவே அந்த ஏக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாளில் கலிலேயான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்பொழுது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதர்களிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடராகும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப் புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள்.
அவர்கள் நாள்தோறும் கோவிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பதில். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவர் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பதில். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பதில். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலேயே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பதில். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளில் வாய் சொல்லும் ஒவ்வொன்றினாலும் உயிர் வாழ்கின்றான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றே உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, அவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும், சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால்
இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது, கிரேட் திங்ஸ் ஹேப்பன் வென் காட் மிக்சஸ் வித் அஸ். கிரேட் திங்ஸ் ஹேப்பன் வென் காட் மிக்சஸ் வித் அஸ். கிரேட் அண்ட் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் திங்ஸ். கிரேட் திங்ஸ் ஹேப்பன் வென் காட் மிக்சஸ் வித் அஸ். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கின்றன. கடவுள் நம்மோடு இணைந்திருக்கும் போது அற்புதங்கள், வல்லமையான பெரிதான மகிழ்ச்சியான அற்புதங்கள் நடக்கின்றன என்று அந்த பாடல் நமக்கு கூறுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இறை வார்த்தை வழிபாடும் நமக்கு கூறுகின்ற செய்தி இதுதான். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கும் பொழுது அற்புதங்களும் அருளடையாளங்களும் நடக்கின்றன. ஆனால் இந்த கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றாரா அல்லது நாம் கடவுளுடன் இணைந்திருக்கின்றோமா என்பதுதான் பெரிய கேள்வி. என்றால் கடவுள் எங்கேயும் இருக்கின்றார், மிக முக்கியமாக நம் அனைவரின் உள்ளத்திலும் இருக்கின்றார். அதனால் தான் கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது தன்னுடைய சொந்த சாயலில் படைக்கிறார். ஏனென்றால் அவருடைய முத்திரையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நமது நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக நம்முடைய உள்ளத்தில் அழியாத ஒரு முத்திரையை அவர் கொடுத்திருக்கின்றார். இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்கின்ற ஒரு முத்திரையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நம் அனைவருக்குள்ளும் உள்ளத்திலும் கடவுள் இருக்கின்றார். ஆனால் நாம் இந்த கடவுளுடன் இணைந்திருக்கின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. காரணம், நாம் இந்த கடவுளுடன் இணைந்து இராத போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதில்லை. நாம் பாவத்தில் விழுகின்றோம். நாம் இறைவனுடைய அன்பிலிருந்து தூரம் செல்லுகின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் இறைவனோடு இணைந்து வாழ்கின்றோமோ அப்பொழுது இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் அருள் அடையாளங்கள் நடக்கின்றது. நாமும் இறைவனுக்கு ஏற்ற சாட்சிகளாக மாறுகின்றோம். பாரத சகோதர சகோதரி, இன்றைய நச்சிதி வாசத்தில் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை, ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பெருந்திரளான மக்கள் இயேசு அநேகரை குணமாக்குகின்றார், நோயாளிகளை தொட்டு குணமாக்குகின்றார் என்று கருதி என்று அவர்கள் கேள்விப்பட்டு அவர் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். ஆனால் இயேசுவும் அவர்களுக்கு இறைவார்த்தையை போதிக்கின்றார். ஆனால் இறைவார்த்தை போதிப்பது தங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு உணவாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்களுக்கான ஒரு உணவும் தேவை அல்லவா? அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று தம்முடைய சீடர்களிடம் கேட்கின்றார்.
எதற்காக என்றால் ஒரு சோதிக்கும் வண்ணம் தான். சீடர்கள் இத்தனை 3 ஆண்டுகள் என்னோடு பயணித்து வந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கின்றது, அவர்கள் எவ்வாறு என்னை புரிந்து வைத்திருக்கின்றார் என்று, இத்தனை 1000 மக்களுக்கு நாம் எப்படி அவர்களுக்கு அப்பத்தை கொடுக்க முடியும், எப்படி ஏதாவது உண்பதற்கு நாம் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது அவர்களும் சாதாரணமாக ஒரு பிராக்டிக்கலாக ஒரு பதிலை கொடுக்கின்றார்கள். 200 தினாரிக்கு அப்பத்தை வாங்கினால் கூட இவர்களுக்கு அது பத்தாது. காரணம், அத்தனை மக்கள், 5000 ஆண்கள், 5000 ஆண்கள் என்றால் அதில் ஒரு 3000 ஆண்கள் திருமணமானவர்கள் என்று வைத்து கொள்ளலாம். அப்பொழுது இன்னொரு 3000 அங்கே பெண்மணிகள் இருந்தார்களா இல்லையா, ஒரு இன்னும் பிள்ளைகள், ஒரு 2000 பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது சுமார் 10,000 மக்கள் மேல் அங்கே தொகை இருந்தது. இருப்பினும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் இயேசுவுக்கு உணர்ந்திருந்தது, நான் இங்கே ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றேன் என்று. அதனால் தான் தன்னுடைய சீடர்களுடன் கேட்கும்போது அவர்களும் சிலர் ஒவ்வொரு பதிலை கொடுத்து அதற்கு பின்பாக அந்திரேயா ஒரு பதிலை கொடுக்கின்றார். இங்கே ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று. அதை வாங்கி இயேசு கிறிஸ்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதை பகிர்ந்து அந்த மக்களுக்கு அளிக்கும்போது அவர்கள் நிறைவாக உண்டு இன்னும் மிகுதியாக அளவு அவர்கள் கூடைகளில் சேர்க்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே அந்த சிறு பையன் தன்னிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்ததால் தான் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. Great things happen when God mixes with us. அதாவது கடவுள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பகிர்ந்தளிக்கும் போது 5000 பேருக்கு மேலாக அதை உண்ணுகின்றார்கள். எப்படி என்றால் கடவுள் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கின்றார். அந்த அற்புதத்திற்கு காரணம் என்னவென்றால் அந்த சிறுவன் தன்னிடம் இருந்ததை கடவுளுக்கு கொடுத்தான். தன்னிடம் இருந்தது தனக்கென்று வைத்து கொள்ளாமல், இது எனக்காக கொடுத்திருக்கின்றார், என்னுடைய தாய்க்காக, என்னுடைய குடும்பத்திற்காக என்று வைத்து கொள்ளாமல், இது நான் ஆண்டவருக்கு கொடுக்கின்றேன், ஆண்டவர் இதை வைத்து என்ன செய்கின்றார் என்று பார்ப்போமே என்கின்ற ஒரு எண்ணத்துடன் அவன் ஆண்டவருக்கு கொடுக்கின்றான். இயேசு கிறிஸ்துவும் அதை இறைவனுக்கு நன்றி செலுத்தி அதை பகிர்ந்தளிக்கும் போது 5000த்திற்கு மேலாக மக்கள் தொகை அங்கே அது வயிறாறு உண்ணுகின்றார்கள். பார்ந்த சகோதர சகோதரி, எப்படி அற்புதம் நடந்தது என்றால் அவன் இறைவனோடு இணைந்தான். தன்னிடம் இருந்ததை இறைவனுக்கு அர்ப்பணித்தான், தன்னுடைய உள்ளத்தை இறைவனுடன் இணைத்தான். ஆதலால் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இறைவனுடன் இணையும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இது மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நாம் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றோமோ அப்பொழுதே இறைவன் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் அவரை அந்த உள்ளத்தில் வைத்து பூட்டி வைத்து விடுகின்றோம். இல்லை என்றால் அவர் கூறுவதை நாம் செவி சாய்ப்பதில்லை. எனக்கு தெரியும், நீங்க சொல்லாதீங்க என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருகின்றது. ஆதலால் தான் நாம் இறைவனோடு இணைவதில்லை. ஆனால் எப்பொழுது நாம் இறைவனுடன் இணைந்து இறைவனுடைய சொற்படி நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோமே ஆனால் அப்போஸ்தலர்கள் உயிர்த்த இயேசுவை அனுபவித்தார்கள். அனுபவித்து அவர்கள் இறை வார்த்தை சென்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள், அவர்களை திட்டுகின்றார்கள். இருப்பினும் கமாலியல் என்கின்ற ஒரு மிகவும் படித்த ஒரு பரிசேயர், அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இது கடவுளுடைய செயலாக இருந்தால் யார் என்னதான் செய்தாலும் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் மனிதர்களுடைய செயலாக இருந்தால் இது உடனே கலைந்து விடும் என்று கூறுகின்றார். அதற்கு பின் நாம் பார்க்கின்றோம், சீடர்களும் மகிழ்ச்சியோடு சென்று அவர்கள் இறை வார்த்தையை அவர்கள் மற்றவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். எதற்காக, எப்படி இதே சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது ஓடி ஒளிந்தார்கள், ஆனால் இப்பொழுது எங்கிருந்து இவர்களுக்கு தைரியம் வந்தது என்றால் அவர்கள் அனைவரும் உயிர்த்த இயேசுவை அனுபவித்தார்கள். அந்த அனுபவத்தை பெற்றதால் தான் அவர்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியும்
அவர்களுக்கு இருந்தது. ஆதலால் அத்தகைய ஒரு நட்பண்புகளை வைத்து கொண்டு இவர்கள் சென்று இறைவார்த்தை மற்றொரு கொடுக்கின்றார்கள். பாரத சகோதர சகோதரி, இறைவன் இல்லாத ஒரு சீடர்களாக இருக்கும்பொழுது அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தவுடன், அந்த உயிர்த்த இயேசு உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை பெற்றவுடன் இவர்கள் கடவுளுடன் தன்னையே இணைத்தார்கள். ஆதலால் தான் இன்று உலகமெங்கும் கத்தோலிக்க திருச்சபை, கிறிஸ்துவ திருச்சபை இருக்கின்றது. காரணம் இந்த சீடர்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் தான் காரணம். இவர்கள் இறைவனோடு இணைந்தார்கள். ஆதலால் இவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உருவானது. அந்த மாற்றத்தினால் இவர்கள் சென்று மற்றவர்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடிய இந்த மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது நாமும் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆம், ஆலயத்திற்கு வருகின்றோம், ஜபங்களை செய்கின்றோம், திருப்பலியில் பங்கு கொள்கின்றோம், அதெல்லாம் சரி. இருப்பினும் நான் கடவுளோடு இணைந்திருக்கின்றேனா? ஏனென்றால் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது என்று கூறுவதில்லை. மாறாக அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற உறுதியான ஒரு விசுவாசமும், இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு மன உறுதி உங்கள் அனைவருக்கும் வரும். ஏனென்றால் நீங்கள் இறைவனோடு இணைந்திருக்கின்றீர்கள். எப்பொழுது இறைவனோடு இணையாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது சின்ன சிறிய ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். நாம் நிம்மதியை இழந்து விடுவோம், அமைதியை இழந்து விடுவோம். எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளே நடந்து கொண்டிருக்கும். காரணம், நாம் இறைவனோடு இணைந்திருப்பதில்லை. எது எடுத்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான், குறைகள் தான். என் வாழ்க்கையில் இது சரியில்லை, அது சரியில்லை, என் குடும்பத்தில் இந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை. காரணம், இறைவனோடு நாம் யாரும் இணையாத ஒரு சமயத்தில் அத்தகைய ஒரு பார்வையுடன் நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். எப்பொழுது இறைவனோடு இணைந்திருக்கின்றோமோ, குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு நிறைவு, அமைதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்று நாம் இந்த திருதி ஆண்டவரின் நவநாள் திருவலியில் கலந்து கொள்ளும்போது நாம் விசுவாசத்துடன் நம்மையே திருதி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து நாமும் அத்தகைய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாமும் இறைவனோடு இணைந்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். நிச்சயமாக நாம் வாழ முயற்சிக்கும்போது இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்கின்ற ஒரு விசுவாசத்துடன் இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். இறைவனின் பாதம் பலி தரும் நீரும் இணைவோம் நாமும் காணிகை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் தலைந்திட விரைவோம் காணிகை. இதய காணிகை காணிகை இதய காணிகை இறைவன் ஏற்பதில்லை. உள்ளதை உவந்து அழித்திடும் காணி இறைவன் மறுப்பதில்லை. அன்பின் இறைவா எங்கள் தலைவா இருப்பதை உமக்களித்தோ அர்ப்பணமாயேந்தி வந்தோ இம்மை ஏற்றிடுவா. இறைவனின் பாதம் பலி தரும் நீரும் இணைவோம் நாமும் காணி
காணிக்கை சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் தலைவிட விரைவோம் காணிக்கை. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பிரியமன்றாடுங்கள். ஆண்டவரே, தம் திருப்பின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கண் பலியிட்டுள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் நோக்கி எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இளைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் எழுந்துள்ளன. ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசை பெற்றவர், ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
அதற்காகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாலும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடன் இணைந்து நாம் வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அரடையாளங்களும் நடக்கின்றன. செம்மரின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்திலிருந்து நான் தகுதி ஏற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும்.
திருந்தி வந்த மகனுக்காக தந்த தந்தை விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்கா தீபம் தரும் விருந்து. திருந்தி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்கா தீபம் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமை போற இளை பாட்டு விருந்து, இறங்கி வந்த வாழ்வருளும் இருந்து, இது வாழ்வருளும் இருந்து, இது வாழ்வருளும் இருந்து. விருந்து கொண்டாடு திரு விருந்து கொண்டாடு, இயேசு அழைக்கிறார் நம் நேசர் அழைக்கிறார். இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் தோழும் பள்ளத்திலே ஒளியோற்று விருந்து. இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் தோழும் பயணத்திலே ஒளியோற்று விருந்து. இளவசமாயேசு தரும் இதய அமைதி விருந்து, இளவசமாயேசு தரும் இதய அமைதி விருந்து. இணையில்லாத வாழ்வு தரும் இணையில்லாத விருந்து, இணையில்லாத விருந்து, இது இணையில்லாத விருந்து. விருந்து கொண்டாடு இரு விருந்து கொண்டாடு, இயேசு அழைக்கிறார் நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாடு இரு விருந்து கொண்டாடு, இயேசு அழைக்கிறார் நம் நேசர் அழைக்கிறார். இரையாட்சி விருந்து நம்மை உருவாக்கும் விருந்து, இரையாட்சி விருந்து நம்மை உருவாக்கும், இரையாட்சி விருந்து நம்மை உருவாக்கும் விருந்து, இரையாட்சி விருந்து நம்மை உருவாக்கும் விருந்து. நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருமாய் வேண்டுகின்றோம். அதனால் திருமகனின் பாடலால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக, இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்கள் யாரும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்கள் அனைவரையும் ஆசிர்வதி பாராட்ட, இறைவனோடு இணைந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள் திருவரை நிறைவேறிற்று. Thank you.
ஆக இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வயிற்றின் நாட்களில் வரை இயேசுவே துவைக்கிழந்ததாலே உயிரிழந்த வல்லமையை வெளிப்படுத்தவே. உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் மரணம் என்கிற பயத்தினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை நொந்து வேதனையோடு பல துன்பத்தோடு பயத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு நீர் ஆண்டவரை உம்முடைய உயிர்கள் வல்லமையை வெளிப்படுத்தி பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியப்பா உயிர்ப்பின் வல்லமையை அபரிமிதமாக ஊற்றி பாவத்தின் வழியாக வந்த சாபத்தின் வழியாக வந்த நோய் வியாதிகள் வழியாக வந்த அனமானத்தனுடைய தீமையை அழித்துவிட்டு எங்களுக்கு மரண மயத்தையும் அழித்துவிட்டு நரக பாதாபம் அழித்துவிட்டு எங்களுக்கு உயிர்ப்பை வல்லமை ஊற்றியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லினார் வேண்டும் என்று இதோ எல்லாரும் ஆண்டவரை துதித்து போடும் மரண வல்லமையாக தட்டி உயிரோடு இழந்தவரே ஜீவநிதியாக இருக்கிறார்கள் உண்மை ஆராதிக்கிறோம் என்று அனைவரும் வைத்த தேவனை நான் உள்ளத்தில் ஆழத்தை துதித்து கொன்றுவோம். Thank you.
நாங்கள் வாழ்வதும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் எங்களுடைய இதயம் துடிப்பதும் எங்களுடைய உடலில் இருக்கிற நாளின் துடிப்போடு இருப்பதும் எங்கள் அர்த்தமெல்லாம் ஆண்டவரே உயிரோட்டமாக இருப்பது நம்முடைய உயிர் கிடந்த வல்லமையில் மாத்திரம் என்று கரங்களை வல்லமையாக தட்டி நீ உயிர் கிடந்த ஒரு வல்லமை ஆண்டவரே எங்கள் இதயத்திலே துடிப்பாக துடித்துக் கொண்டிருக்கிற உயிர் துடிப்பாக எங்கள் அர்த்தத்திலே தேவனே உயிரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய உயிர்ப்பின் வல்லமை உலகத்தையே தேவனை தலைக்கீழாக புரட்டி போட்ட சரித்திரத்தை தான் நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த பாஸ்கா விழாவிலே பாஸ்கா நாட்கள் ஆண்டவரே நீ காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறே ஒவ்வொருவருக்கும் இப்போது கூட 2024 ஆண்டுகளுக்கு முன்னால் மட்டும் கிடையாது இப்போது கூட தேவனே ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுத்து உம்மை நம்பாதவர்கள் உம்மை விசுவசிக்காமல் ஆண்டவரே முரண்பாட்டை பிடிக்க வைத்துக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய எல்லா விதமான தெய்வமே அவனுடைய தடைகள் எல்லாம் உடைத்தறிந்த தெய்வமே அவனுடைய தீமை எல்லாம் அடித்து உடைத்த ஆண்டவரே அவனுடைய எல்லா காரியங்களையும் உடைத்தறிந்த எங்களுக்கு அப்பா நீர் வல்லமையை உயிர்த்த வல்லம் வெளிப்படுத்திக் கொண்டு தேவனே
He's going to go. It's very sharp.
shabbat is anointing of the Holy Spirit. You're going to shabbat all the miracles on you. All the miraculous power on you. The miraculous power is here. Is going to shabbat upon you. And it's going to enter your whole body. From the top of the head. Your soles of your feet. The power is going to enter. You all are watching it online. Everyone. Focus. Father Lord Jesus, the miracle worker, the wonder worker, the great God, the mighty God, the God who can do all these things is with us. Let's all sing this and they shall be showers of blessing. This is a promise of love. They shall be used as refreshing. Sing for the seed of God. Showers of blessing, showers of blessings be from above. But he sent your only begotten Son to the Son.
son. He sent every blessing to us, Lord. Every blessing that you have showered upon us. We thank and we praise you. We glorify you, Lord. We magnify you. What a wonderful God you are. The great God you are. Holy Spirit, God, we thank you for bringing that power to us. You are the one who raised Jesus from the dead and revealed the whole world that Jesus is God, that Jesus is a mighty risen God, and he is the almighty God, all-powerful God. This was the testimony the apostles gave to all the people, the witness to the power of the resurrection. The same way, Lord, now we are in 2024, we are also witnessing the power of the risen glorious God. The same way we experience our faith. We believe in Jesus. Jesus is powerless. He saw me and he believed. But those who do not see me, yet they believe. That's a real thing. The real thing we have got, Lord. The real power we have got. Lord, remove every negative power that is working in our hearts, in our soul, in our mind, our brain, in our eyes, in our nose, in our tongue, in our ears, in our face, in our hair, in our neck, in our throat, in our lungs, liver, spleen, pancreas, gallbladder, in every part of body, from the top of the head to the soles of our feet. Let your healing medicinal power flow. Let it flow, let it flow like a river. Let it flow like a river in us, Lord, that power. Let it flow like a river. Let it flow like a river. Right now, the Lord is pouring out his power upon you. Right now, right now, right now, the power, 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 power now. You will experience the power also watching it online. You can experience abundance of power. Available now. You're in this phase. Resident in days they are. The power is available, the tremendous power, incredible power, the glorious power, the marvelous power. Jesus, we thank you, we praise you for the power of God. Let the power flow. Let the power flow like a river in our hearts. Let it flow like a healing medicine, Lord. Let your power flow. Holy Ghost, God, we thank you for this power. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord, for this healing and all. Let it flow, Lord. Let it flow, Lord. Let it flow, Lord. We know you are here. Come and take a look at my heart.
Oh,
வல்லமை ஆண்டவர் வெற்றி கொண்டிருக்கிறார். எல்லா குறைகளையும் செய்கிற வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். 33 4 பார் வாசிக்கின்றோம். யோ புஸ்தகம் 33 இதோ நாங்கள் சொல்லப்படுகிறது. இறைவனை நாவி என்னை படைத்தது, பரிசுத்தாவியனை படைத்தார், எல்லா வல்லவரை கூற்றி என்னை வாட வைங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வாய்ந்தது இந்த வார்த்தை சொல்லுங்க. யோ புஸ்தகம் எல்லாம் சொல்ல வாய்ந்தது. யோ புஸ்தகம் 33 வசனத்திலே இறைவன் எழுதி வைத்திருக்கிறார் என்னை பற்றி. பரிசுத்த ஆவியானவர் என்னை படைத்தார், எல்லா வல்லவரின் மூச்சு என்னை இதுவரை உயிரோடு உள்ளவனாக Thank you.
இருக்கிற ஒரு கோடையில் இருக்கிற கண்களில் இருக்கிற நான் அவர்களை இருந்ததற்கு எல்லாம்
Thank you.
Super!
Thank you.
no disease in you. Ignorance in you. There is no weakness in you. There is no darkness in you. There is a superpower in you. If you believe, you will receive the superpower. Superpower. Focus on the Lord. All those watching in our life. Wherever you are watching, are you watching on the mobile or a TV or anything gadgets? Superpower available everywhere. It's available in your mobile phone. Not only a blood is available. Pornography destroys you. Shaitana Kutandra Vida. Emanashana power. Twitter and the Nasha Kadari. Superpower and go. The sea matter. Put the superpower in your mobile. I will app you put, don't put all the nonsense. Put the life app, the superpower should activate the superpower in you. All those who are not activated, the mobile app, activate the app. And see the power working in your life. See the power working in your family, working in your husband and a wife or mother, whatever you might, your father, your sisters, your brothers, their friends, everyone, the power will work. It's a working power. It's worked in everyone's life. It works in you. Just focus on the Lord. Ella, Asian, Jilagi, Panagi, Ella, Asian, Vina, Purana, Tana, Superman, Nodari, Ninavi, Nodari, Rizavi, Nodari, Adam, Nodari, Nagan, Nodari, Superman, Nodari, Ella, சூப்பர் பவரை அப்பா எல்லாருக்கும் கொடு.
வேண்டும். சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், அப்பா இந்த பவர் இல்லாமல் ஆண்டவரே இவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இதோதி வறண்ட நிலத்தை போல தேவனே நீ தேடுமான் போல அப்பா தேடி கொண்டிருக்கிறார்கள். வல்லமையா அவர்கள் எல்லா சாத்தான் ஆண்டவரே மொபைலிலும் ஆண்டவரே எல்லா கேஜெட்டிலும் ஆண்டவர்களை எதிர்த்து சென்று ஆண்டவர் அவர் நாசமாக்கி கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே அப்பா உங்களுடைய பவனை அவர்கள் ஆண்டவர் சுவைக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் ஜெபித்தோம். இது அடுத்த வாரம் போய் கொண்டிருக்கார் பாதம் அவர் போய் ஜெபிக்கிறார். இது போல் நாங்கள் எல்லாம் ஜெபிப்பது உங்களுக்காக. ஒவ்வொரு குருக்களை தேர்ந்தெடுத்து எங்களை அவர் பவனாக மாற்றி எங்களை நிரப்பி எங்கள் வழியாக அற்புதங்களை மனசைகளை செய்து கொண்டு அப்போஸ்தலர்கள் புனிதர்கள் ஏதோ எங்களை கொண்டு ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். அப்படி வார்த்தைகளை சொல்லுகிறோம். நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் சூப்பராக வேண்டும். மங்கில இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் சூப்பர் பவராக வாழ வேண்டும். எல்லா வாலி பிள்ளைகள் இந்த பவரோடு வாழ வேண்டும். எல்லா தம்பதிகள் வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் சூப்பர் குடும்பமாக இருக்கிறேன். சொல்லுகிற பொழுது பேசுகிற பொழுது எங்களுக்கு ஒரே ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லப்படாது. உட்கார்ந்த சாட்சியத்தை அடுத்த வாரம் கொடுக்கிற அடுத்த வாரம் சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவரே கோடி நன்றிகள். அரிசைகளை செய்கிறவர் என சொல்லுகிறார். அற்புதங்களை செய்கிறோமா? ஆண்டவர் சாட்சியத்து வழியாக நிறைய அற்புதங்களை அங்கு செய்வார். திருப்பி பேர் சொல்லிட்டு சொல்லுகிறேன். சதமாயிரம் பேசுங்க. ஆவையா உங்களுக்கு வல்லமை இருக்கிறார் சொல்லுங்க. சந்தேகம்
இப்படிப்பட்ட வல்லமையை வந்து
ஒரு புரிய நான் செய்வது புரியணும் புரிய புரியாது உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன் என்ன சொன்ன புரியாது ஏனென்றால் எவையெல்லாம் புரிவதற்கு உங்களுக்குள்ள அந்த வல்லமை நான் வர வேண்டும் அதற்காகத்தான் செபிக்கும் ஆவியான வந்து விட்டாமல் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் அந்த உண்மையின் ஆவியானவர் என் விசுவாச பொய் சொல்லிக் கொண்டு உங்களுக்கு பல விதமானவர்களுக்கு எல்லா விதமான தீமைகளை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதமான பொய்யான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய திட்டங்கள்லாம் உடைக்கிறது தான் ஆவியானவர் எனவே இந்த ஆவியின் வல்லமையை கேட்க வேண்டும் ஆவியின் வல்லமையில நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆவி வல்லமையில நான் ஒரு பாதராய்க்க முடியாது நின்றுக்க முடியாது எல்லாம் செஞ்சிருக்க முடியாது தான் உண்மை இந்த மனசு தான் வல்லமையோட தான் இப்ப எல்லாம் கூப்பிட்டு எதுவும் போறாங்க எல்லா இடத்துல என்ன எல்லா இடத்துக்கும் கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்து பாதனைகளைக்கு எதையா வைக்க ஆராதனை விசேஷ ஆராதனைக்கு கூப்பிடுறாங்க என்ன மனசு ஆவியின் வல்லமை அது வேளாண் வல்லமை அவர் தான் அற்புதங்களை மதிசங்கள் செய்கிறவர் அந்த ஆவின் வல்லமை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பாதுவருவாங்க ஐந்து நாட்களிலே அதே போல ஒரு வெள்ளிக்கிழமையும் பல பேருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லி அவரை கொண்டு வந்து நிறைய வியாதிகள் நிறைய நான் சொல்லிட்டேனா இந்த கொரோனா வைரஸ் வந்ததுல இருந்து அந்த ராட்சை போட நிறைய பேருக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேர் நம்ம நாங்கள் பாதுகாப்பு பேசிக்கொண்டு அதை என்ன பேசிக்கொண்டோம் தியானத்திலே 84 குருக்கள் வந்திருந்தாங்க இந்த முதல் தியானத்துக்கு 84 குருக்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது பல விதமான நோய்கள் வியாதிகள் எல்லாருக்கும் இருக்கிறது என்னை வியாதி குணமாக்க வல நம்மிடத்தில் இருக்கிறது இதுதான் பெரிய ஒரு ஆஸ்வாதம் அமைத்து இருக்கிறது நம்முடைய பகிர்ந்துதான் ஆசிரியர் பெங்களூரிலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வல்லமை அப்படி அபரிதமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது எல்லாம் உலகம் படியிருங்க உலகம் படியிட்டு ஆண்டு நேரம் செலுத்தி தொடர்ந்து ஆண்டவர் பல பேருக்கு அற்புதங்களை செய்ய விசேஷமாக எப்படிப்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்களோ இதோ அவர்கள் அவர்களை ஒப்புக் கொடுப்போம் நகரனை ஆசுவாதம் அவர்கள் பெரிய வல்லமையை கொண்டு கடைசி பாடலை எதிர்பார்க்க பாடி